ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தை விரிவாக்க தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்ட இருநபர் விசாரணை ஆணையத்தை அமைக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு எதிராக அப்பல்லோ மருத்துவமனை தொடர்ந்துள்ள மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான உண்மைகளை மக்களுக்கு சொல்வது மிக மிக முக்கியம் என்பதால் ஆறுமுகசாமி ஆணையத்தை விரிவாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஆணையத்தையும் முற்றிலும் மாற்றுவதற்கு தமிழக அரசுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லையா என்று அப்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆட்சேபனை இல்லை என்று பதிலளித்ததாவே ஆணையம் 95% விசாரணையை முடித்துள்ளதாக கூறினார். ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி, உயர்நீதிமன்ற நீதிபதி சி டி செல்வம் ஆகியோரை கொண்ட இருநபர் விசாரணை ஆணையத்தை அமைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆணையம் உண்மை கண்டறியும் குழு தானே தவிர அது நிபுணர் குழு அல்ல என்ற அவர், அதில் மருத்துவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இருப்பினும் மருத்துவர்களையும் ஆணையத்துக்கு உதவும் வகையில் நியமிக்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக துஷ்யந்தவே தெரிவித்தார். எனவே ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தடை கோரிய அப்பல்லோ மருத்துவமனையின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்ட வழக்கறிஞர் தவே, ஜெயலலிதா மரணத்தின் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். இத்தனை நாட்கள் விசாரணை நடந்த பின்னர் ஆணையத்தை முடக்குவதை ஏற்க முடியாது என்று வாதிட்ட துஷ்யந்தவே, ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் விவரங்கள் வெளிப்படையாக தெரிய வேண்டுமென்றால் அதற்கு ஆணையம் செயல்பட வேண்டும் என்று முறையிட்டார். விசாரணை ஆணையத்தின் அறிக்கை சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்கப்படும் என்றும் பரிந்துரைகள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.